உட்காந்து படிக்க முடியல அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி படிக்கிறது எப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. அதாவது மதுரை மாவட்டத்தை பொறுத்தல வந்து மதுரையில் வந்து சிலர் வந்து அதை கூட்டம் கூட்டமாக படிப்பாங்க. அது எந்த மாதிரி இடங்கள்னா மதுரையில் பார்த்துருக்கீங்க. இப்போ நான் உட்காந்துருக்கிறது மதுரை கார்பரேஷன், அதாவது மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் நான் உட்காந்து படிச்சிருக்கேன். அதே மாதிரி காந்தி மியூசியத்துக்கு எடுத்தா போய் கூட ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்து கவர்மெண்ட்டே வந்து படிக்கிறது படிப்பகம் அப்படின்னு ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மாட்டுத்தாவணி போடுறது முன்னாடி ஏஆர் ஹாஸ்பிட்டல்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஏஆர் ஏஆர் பார்க்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் உட்காந்து ஒரு கூட்டமாக படிப்பாங்க. இது தவிர வந்து மதுரையில் வந்து இலவசமாக சொல்லி கொடுக்குற கோச்சிங் கிளாஸும் சில இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து கிரவுண்டில் மைதானங்களில் உட்காந்து படிப்பாங்க, சிலர் வந்து ஜங்ஷனில் உட்காந்து படிப்பாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படிக்கிறாங்க. எங்கே படித்தாலும் நம்ம படிக்கிறது தான். ஆனால் எல்லாராலையும் வீட்டில் தனியாக உட்காந்து படிக்க முடியாது. வீட்டில் உட்காந்து படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோன், லேப்டாப், டிவி இதெல்லாம் வந்து உங்களோட கவனத்தை வந்து நெசத்திருக்கும். பசங்களுக்கு சொல்லவே வேணாம். பசங்க வந்து ஃபோனை எடுத்துகிட்டு என்னென்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து என்னோட அட்வைஸ் என்னென்னா இந்த வட்டம் வந்து எக்ஸாம்லேயே வராதவங்களுக்கும் சரி, ஓவராலில் போனவங்களுக்கும் சரி, புக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த லைட் அங்கே எல்லாத்தையும் சுற்றிக்காங்க பாருங்கள். எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு பாருங்கள். தெய்வனையில் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மரத்தடியிலையும் உட்காந்து படிங்க. இந்த மரத்தடி வந்து பல அரசு அதிகாரிகளை உருவாக்கி இருக்கு. இந்த மரத்து கூட பல அதிகாரிகளை உருவாக்கி இருக்கு. இதுல இருந்து ஒரு நாளைக்கு போயிருக்காங்க. அதுல நானும் ஒரு ஆளா இனிமேல் ஆக போறேன். இவர் போனிஸ் இருக்காரு. எல்லாம் வெக்கப்படுறாங்க, எல்லாம் பதிக்கிறாங்க. அதாவது நான் வந்து எல்லாரையும் பேச சொன்னேன் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து வேலைக்கு போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் பேசுறேன், அதனாலதான் நானே பேசுறேன். பாருங்க எவ்வளவு பேர் படிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு மரத்துலயும் ஒவ்வொரு கூட்டம் உட்காந்துருக்காங்க. இதுதான் ஒவ்வொரு மரத்துக்கிளையும் ஒவ்வொரு கூட்டம் உட்காந்துருப்பாங்க. அவங்களே தண்ணி கேன் எல்லாம் வச்சிருப்பாங்க. மதுரை மாநகராட்சி அதே மாதிரி எங்க போனாலும் படிங்க, டயத்தை வேஸ்ட் ஆகாதீங்க. போட்டி அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இன்னொன்று ஒன்றும் முக்கியமான விஷயம், கோச்சிங் சென்டருக்கு காசு கட்டி போனால் தான் படிக்க முடியுன்றது முழுக்க முழுக்க போய். ஏன்னா நம்ம புத்தகத்தை வந்து வாசித்தா அதில் தமிழ் தான் கொடுத்துருக்கு. அதாவது கேட்கறது ஒரு மொழி மாதிரி தான், எழுத்துன்றது ஒரு மொழி, அது தமிழ் புத்தகத்தில் இருக்கும். அதை மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும். நம்ம வந்து ஸ்கூல் பிள்ளைங்க கிடையாது. படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வேலைக்கு போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.